இந்திய-சீன போர் என்பது 1962 ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஏற்பட்ட போரை குறிக்கும். இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை சிக்கலை காரணம் காட்டி இப்போர் நடந்தாலும், மற்றபுற காரணிகளும் இப்போர் நடப்பதற்கு முதன்மை காரணமாக விளங்கியது. 1959 திபெத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை தொடர்ந்து சீன அதிகாரத்தை ஏற்க மறுத்த தலாய் லாமாவிற்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்தது. இந்தியா முன்னோக்கிய கொள்கை என்பதை முன்னெடுத்து எல்லை பகுதியில் வெளியரண்களை அமைத்தது. 1962 அக்டோபர் 20 சீன லடாக் மற்றும் மேக்மோகன் கோட்டுக்கு அருகே எல்லையை கடந்து தாக்குதலை நடத்தியது. சீன படைகள் மேற்கில் பல பகுதிகளை கைப்பற்றினர். மேற்கு பகுதியில் சுசல் பள்ளத்தாக்கில் உள்ள ரிசாங்லா கணவாயை கைப்பற்றினார்கள். மேலும் கிழக்கு பகுதியில் சர்வாங் என்ற இடத்தையும் கைப்பற்றினார்கள். சீனா 1962 நவம்பர் 20 போர் நிறுத்தம் அறிவித்ததை தொடர்ந்து இப்போர் முடிவுக்கு வந்தது. இந்த போரில் இரு நாடுகள் தரப்பிலும் தரைப்படைகள் மட்டுமே போரிட்டன. விமானப்படைகளோ கப்பல் படைகளோ பயன்படுத்தப்படவில்லை. இந்த போரில் இந்தியா சார்பில் சுமார் 20,000 வீரர்களும் சீனா சார்பில் சுமார் 80,000 வீரர்களும் போரிட்டனர். மேலும் அவர்கள் சிக்கலுக்குரிய கைப்பற்றிய பகுதிகளில் இருந்து பழைய நிலைக்கு திரும்பினார்கள். மேற்கு பகுதியில் இந்திய சீன எல்லை 1834 சீக்கிய கூட்டமைப்பு லடாக்கை கைப்பற்றியதால் உருவானது. 1842 பெரும்பாலான வட இந்திய பகுதிகள் சீக்கிய கூட்டமைப்பின் அரசின் கீழ் இருந்தன. இக்கூட்டமைப்பு தனது எல்லைகளின் நிலையை உறுதிப்படுத்தி அண்டை நாடுகளுடன் உடன்பாட்டை கைச்சாத்திட்டது. 1846 ஆங்கிலேயர்கள் சீக்கிய கூட்டமைப்பை தோற்கடித்தனர். அதன் காரணமாக லடாக் ஆங்கிலேயர்களின் இறையாண்மையின் கீழ் வந்தது. அதைத் தொடர்ந்து ஆங்கில அரசு அதிகாரிகள் சீன அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எல்லை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இரு முனைகளான காரகோரம் கணவாய் மற்றும் பாங்காங் ஏரி ஆகிய பகுதிகள் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. 1865 ஆங்கிலேய நில ஆய்வாளர் ஜான்சன் காஷ்மீர் மகாராஜாவால் அக்சை சீன பகுதியை அளவிட பணியமர்த்தப்பட்டார். அவர் அக்சை சீன பகுதி காஷ்மீரின் எல்லைக்குள் உள்ளவாறு ஜான்சன் கோடு என்னும் எல்லையை வரையறுத்தார். அதை சீன அரசாங்கம் நிராகரித்தது. ஆங்கிலேய அரசும் இந்த எல்லை தொடர்பாக ஐயம் கொண்டது. எனவே ஆங்கிலேய அரசு இச்சிக்கலை தீர்த்து உடன்பாடு எட்ட முனைந்தது. அதற்கு முன் 1892 சீனா காரகோரம் கணவாய் பகுதியில் எல்லை கற்களை நட்டது. இது லடாக்குக்கும் ஜின்ஜியாங்கிற்கும் இருந்த பழைய வழியை ஒட்டி நடப்பட்டது. சீனத்தின் இந்த செய்கை அப்போதிருந்த இந்திய ஆங்கிலேய அரசு ஏற்கவில்லை. 19ஆம் நூற்றாண்டின் பெரும் பகுதியில் மத்திய ஆசியாவை யார் கட்டுப்படுத்துவது என்பதில் பிரித்தானிய பேரரசுக்கும் உருசிய பேரரசுக்கும் இடையே போட்டி இருந்தது. இதனால் ஆங்கிலேய அரசு அக்சை சீன பகுதியை தடுத்து உருசிய ஆதிக்கம் தன் எல்லைக்கு வராமல் தடுக்க அரண் ஏற்படுத்த முனைந்தது. இதை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட எல்லைக்கு மெர்கார்டி மைக்டோனல்ட் கோடு என்று அறியப்படுகிறது. சீனா மற்றும் பிரித்தானிய இந்தியாவின் வரைபடங்கள் அக்சை சீனத்தை சீன பகுதி என காட்டின. 1911 சீனாவில் ஏற்பட்ட சின்காய் புரட்சி மூலம் சீனாவில் அதிகார மாற்றங்கள் நடைபெற தொடங்கியது. 1918 பிரித்தானிய அரசு சீனா அக்சை சீன பகுதியை வைத்திருப்பது தவறு என கருதியது. எனவே பிரித்தானிய வரைபடங்களில் மீண்டும் அக்சை சீன ஜான்சன் வரைபடத்தில் உள்ளது போல் காஷ்மீரத்தை சார்ந்தது என மாற்றப்பட்டது. எனினும் வரையறுக்கப்படாமலேயே இருந்தது. நெவில் மேக்ஸ்வெல் என்ற பிரித்தானிய செய்தியாளரின் கணக்குப்படி அரசியல் நிலைகளுக்கு ஏற்ப பிரித்தானியாவில் 11 விதமான எல்லைகள் இப்பகுதிக்கு வரையறுக்கப்பட்டன. இந்தியா சுதந்திரமடைந்த போது ஜான்சன் கோடுபடி மேற்கு பகுதியின் எல்லை அதிகாரபூர்வமாக நிர்ணயிக்கப்பட்டது. 1954 இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த எல்லையை உறுதிபட கூறினார். அக்சை சீன பகுதி லடாக் பகுதியுடன் பல நூற்றாண்டுகளாக உள்ளதாகவும்,
அதனால் எல்லை கோடு பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்டது என்றும் கூறினார். ஜார்ஜ் பட்டர்கன் என்பவர் அக்சை சீன இந்திய பகுதி என தெரிவிக்கும் ஆவணங்கள் தெளிவில்லாமலும் ஆவணங்களின் சில மூலங்கள் ஐயத்திற்கு உட்பட்டும் இருந்ததாக தெரிவிக்கிறார். 1956-1957 காலகட்டத்தில் சீனா அக்சை சீன் பகுதி வழியாக ஜின்ஜியங்கையும் திபெத்தையும் இணைக்கும் சாலையை கட்டியது. இந்த சாலை சீன வரைபடத்தில் 1957 வரை இந்தியாவிற்கு அப்பகுதியில் சீனா கட்டியிருக்கும் சாலை பற்றி தெரியாது. 1825-26 நடைபெற்ற ஆங்கிலேய பர்மிய போரில் மணிப்பூர் அஸ்ஸாம் ஆகிய பகுதிகளை பர்மியர்களிடம் இருந்து பிரித்தானியா கைப்பற்றியது. இந்த வடகிழக்கு எல்லைப்புற பகுதிகளுக்கு பிரித்தானியாவின் முகவராக செயல்பட படை பணித்துறை தலைவர் ஜெகின்சு 1847 தாவாங் திபெத்தின் பகுதி என தெரிவித்தபடி இல்லை என்று கூறினார். அதை இந்திய பிரித்தானிய அரசு முதலில் ஏற்கவில்லை. 1934 இருந்தே அது மக்மோகன் கோட்டை எல்லையாக கொண்டு தன் அதிகாரபூர்வ வரைபடங்களை உருவாக்கியது. எல்லை நகரான தாவாங்கின் உரிமை தவிர மெக்மோகன் கோடு வரையறுத்த எல்லை எதையும் திபெத் எதிர்க்கவில்லை. 2 உலகப் போர் வரை தாவாங்கை திபெத் முழு உரிமையுடன் இந்திய பிரித்தானிய அரசுக்கு அனுமதித்திருந்தது. அக்சை சீன பகுதி இந்தியாவுக்கு சொந்தம் என நேரு அறிக்கை விட்ட போது சீன அரசு அதிகாரிகள் அதை மறுத்து எதுவும் சொல்லவில்லை. 1956 சீன அதிபர் சோயன்லாய் இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு தாம் உரிமை கூற போவதில்லை என்றார். பின்பு அவர் அக்சை சீன் சீனாவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி என்பதால் தன் முன்பை பேச்சு சரியில்லை என்று கூறினார். மேலும் அதனை இந்திய பகுதி என தாம் கருதவில்லை என்றும் கூறினார். திபெத்தை தனது நாட்டின் பகுதி என கூறி அதை 1950 சீன படைகள் ஆக்கிரமித்தது. 1956 ஏற்பட்ட திபெத் கிளர்ச்சி தோல்வியில் முடிந்ததால் அப்போதைய தலாய் லாமா இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். தலாய் லாமா மற்றும் திபெத்தில் இருந்து வந்தவர்களை இந்தியா ஆதரித்து அடைக்கலம் கொடுத்தது சீனாவிற்கு கோபத்தை உண்டாக்கியது. எனினும் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு இருந்த சர்வதேச தொடர்புகளும் அமெரிக்காவின் தலையீடும் சீனா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள காரணமாக இருந்தது என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். 1962 போருக்கு பிறகு எச்சரிக்கையுடன் செயல்பட தொடங்கிய இந்திய அரசு சீன எல்லைகளை ஒட்டிய பகுதிகளை தனது படைபலத்தை 2 மடங்காக அதிகரித்தது. இந்நிலையில்தான் மீண்டும் ஒரு போரை கொண்டு வந்த சீனா இம்முறை சிக்கிம் பகுதியில் உள்ள நாதுலா பகுதியில் தாக்குதலை தொடங்கியது. இந்தியா பாகிஸ்தான் போரை அடுத்து இமயமலையை ஒட்டிய வழித்தடமான நாதுலாவில் இருந்து இந்தியா வெளியேற வேண்டும் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தது சீனா. இந்தியா இதை திட்டவட்டமாக நிராகரித்தது. இந்நிலையில் 1967 ஆகஸ்ட் 13 ஸ்பன் சிக்கிம் என்ற எல்லையை ஒட்டிய பகுதிகளின் அகழிகளை தோண்டியது சீனா. இதனை கவனித்த இந்திய இராணுவம் அகழிகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் சீனா தொடர்ந்து அகழிகளை அமைக்கும் பணிகளை மேற்கொண்டது. இதையடுத்து 1967 செப்டம்பர் 11 நாதுலா பகுதியில் வேலியமைக்கும் பணியை மேற்கொண்டது இந்திய இராணுவம். இதற்கு சீன இராணுவம் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் நாதுலாவில் இருந்து தெலுபா வரை வேலியமைக்கும் பணி நடைபெற்றதால் சீன இராணுவம் இந்திய இராணுவத்தின் மீது தாக்குதல் தொடங்கியது. அகழிகளுக்குள் இருந்து கொண்டு இந்திய இராணுவத்தின் மீது சீனா தாக்குதலை நடத்தியதால் முதலில் இந்திய இராணுவம் அதிக இழப்புகளை சந்தித்தது. எனினும் பிறகு சுதாரித்து கொண்டு இந்திய இராணுவம் கடும் பதிலடி கொடுக்க தொடங்கியது. 4 நடைபெற்ற இந்த போரில் இந்திய இராணுவத்தின் கடும் பதிலடியாக சீன இராணுவம் பின்வாங்கி சென்றது. இந்த தாக்குதல் நிகழ்ந்த 1 மாதத்திற்கு உள்ளாக மீண்டும் சிக்கிமின் மற்றொரு எல்லை பகுதியான சோலார் பகுதியின் சீனா தாக்குதலை தொடங்கியது. நாதுலாவை ஒட்டிய பகுதி சோலார் என்பதால் அங்கும் தனது உறுதியை காட்டியது இந்திய இராணுவம்.
சோலாவில் அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கிய மோதல் அன்றே முடிவுக்கு வந்தது. நாதுலா மற்றும் சோலார் பகுதிகளில் நடைபெற்ற இந்த தாக்குதல்களில் சீன இராணுவத்தை சேர்ந்த 340 பேர் இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்டனர். சீன இராணுவத்தின் தாக்குதலில் இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த 80 பேர் உயிர் இழந்தனர். இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்பை விட 4 மடங்கு அதிக இழப்பை சீனாவுக்கு இந்திய இராணுவம் அளித்தது. உலக சரித்திரத்தில் இந்தியா எப்போதும் சமாதானத்தை விரும்பும் நாடாகவே இருந்து வருகிறது. இந்தியாவின் பண்டைய செல்வ செழிப்பை கொள்ளையடித்து கவர்ந்து செல்ல தொடர்ந்து படையெடுப்புகள் நடைபெற்றன. அறிவு சார்ந்த அதன் நாகரீகத்தையும் கல்வி செல்வத்தை கற்று செல்லவும் பல்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து சென்றனர். ஆனால் சுதந்திர இந்தியாவும் சரி, அதன் முந்தைய மன்னர்களும் சரி, என்றும் பொண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் எந்த நாட்டையும் அபகரித்தது இல்லை. ஏன் கிழக்காசியாவுக்கு கப்பற்படை படையெடுத்து சென்ற சோழ மன்னர்கள் அந்த நாட்டினை அழகு செய்து திரும்பினார்கள் தவிர எந்த நாட்டையும் அடிமைப்படுத்தியது இல்லை. ஆனால் நமது அண்டை நாடான சீனா அதன் எல்லையை பகிர்ந்து கொண்டு அனைத்து நாடுகளின் நிலத்தை ஆக்கிரமித்து எல்லை தகராறு வைத்துள்ளது நிதர்சனமான உண்மையாகும். ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகளால் ஆளப்படும் சீன அரசு இந்தியாவின் மீது எப்போதும் காழ்ப்புணர்ச்சி கொண்டு நமது இந்திய தேசத்தை அழிக்கவே நினைக்கிறது. அதற்கு அடையாளம் இந்த 1962 நடந்த யுத்தமும் அதனை தொடர்ந்து நடைபெற்ற ஆக்கிரமிப்பு போர்களும் நிகழ்வுகளும் ஆகும். ஆனால் தீமை எண்ணம் கொண்ட அந்த சீன நாடு இந்த தீய எண்ணங்களுக்கு என்றாவது ஒரு நாள் நல்ல விலை கொடுக்கும் என்பதே உண்மையாகும். அதுபோன்று இந்தியாவும் இந்திய மக்களும் தங்கள் நாட்டை பாதுகாக்க எந்த தியாகமும் செய்து காத்திடுவார்கள் என்பதும் நிச்சயமான உண்மையாகும்.